தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் சின்னத்திரைகளில் வளம் வந்த மிகச்சிறந்த நடிகை பிரியா கர்ணல்காரி. இவர் ஹைதராபாத்தில் பிறந்தவர். சின்னத்திரை சீரியல்கள் மட்டுமல்லாமல் சில தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கிறார். அந்த வகையில் 2010 சந்திர சித்தார்த்தா இயக்கிய அந்தரி பந்துவாயா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். மேலும் சில தெலுங்கு படங்களில் நடித்த இவர் 2018 தமிழில் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரோஜா என்ற சீரியல் மூலம் தமிழக இளைஞர்களின் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டு மிகவும் பிரபலமான நபராக மாறினார். இந்த தொடரில் இவர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பல இளைஞர்களையும் சீரியல் பார்க்க வைத்த பெருமை இவரை சேரும். ஏனெனில் ரோஜா ஒளிபரப்பு ஆகிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் இத்தொடரை பார்க்க டிவியின் முன் அமர்ந்து விடுவார்கள். மேலும் இவர் 2019 வெளிவந்த காஞ்சனா திரி படத்தில் நடித்திருக்கிறார். இவர் 2023 மார்ச் 23 மலேசியாவில் இருக்கும் 10 முருகன் கோவிலில் தனது பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் ராகுல் வர்மா என்ற தொழிலதிபரை நீண்ட காலமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதனையடுத்து சீரியல்களை மட்டும் தலைகாட்டி வந்த இவர் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் கணவரோடு இருக்கும் ரொமான்டிக்கான புகைப்படங்களை வெளியிடுவதில் யாருக்கும் சளைத்தவர் அல்ல என்பதை அவ்வப்போது நிரூபித்திருக்கிறார். அத்தோடு தற்போது ஜி டிவியில் ஒளிபரப்பாகும் நலத்தமயந்தி என்ற தொடரில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடித்து வருகிறார். மேலும் சீதாராமன் என்ற தொடரிலும் நடித்திருக்கிறார். இந்நிலையில் பல ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிரியா கர்ணல்காரி தனது கணவரை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த பிரிவுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை இதுவரை தெரிவிக்காத அவர் தன்னுடைய கணவர் வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ளாததுதான் பிரிவுக்கு காரணம் என்று கிசுகிசுக்கள் ஏற்பட வழி செய்துவிட்டார். இதனையடுத்து அவர் அண்மையில் வெளியிட்டிருக்கின்ற வீடியோவை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் எவ்வளவு நாசுக்காக ஒரு விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கிறார் என்பதை பற்றி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் அவர் சொன்ன கதை என்னவென்றால், 10 ஒரு விரல் கட்டாகி போன ஒருவர் அதற்காக வாழ்க்கை முடிந்துவிட்டது என கருதுவது தவறு. மீதி 9 இருப்பது போல பல வருடங்கள் வர இருக்கிறது. எனவே அடுத்து என்ன என்று பார்த்து வாழ்க்கையில் நகர வேண்டும் என்ற தத்துவத்துடன் தான் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து வரும் ரசிகர்கள் பலரும் தன்னுடைய கணவர் பிரிந்தது பற்றி பிரியங்கா நல்காரி இப்படி மறைமுகமாக கூறியிருக்கிறார் என்ற கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் போனதை பற்றி எப்போதும் யோசிக்க கூடாது. போனது போனதுதான், அதை பற்றி நினைப்பதால் எந்த பயனும் இல்லை. அடுத்து என்னவென்றுதான் யோசிக்க வேண்டும். எனவே பிரசன்ட் என்பது முக்கியமான ஒன்று, அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க என்று அவர் கூறியிருக்கும் விதம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.